பேக் எனக்கு வந்துட்டு இங்கே என்னென்ன சட்டி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு விளக்க வந்து வெளியே காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நகமத்துலேருந்து 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி மண் வந்துட்டு போட்டுரும், இந்த மாதிரி மூடியிருப்போம். இங்கே முன்னாடி வந்துட்டு அடுப்புகள் வந்துட்டு நீங்கள் வச்சுருப்போம், வேணுங்கிறவங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம், வந்துட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சட்டிகள் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னு பாருங்கள், பருப்பு சட்டி, சுண்டா சட்டி, நீங்கள் கொத்து சட்டி வேணாலும் கொத்து சட்டியும் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு பொங்க வைக்கிறதுக்கும் வாங்கிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அளவு சைஸான சட்டி. பார்த்தீங்க அப்படின்னா இது பருப்பு கடை இருக்கும் ஆகும், நீங்கள் கொள்ளு பருப்பு கடைஞ்சிக்கலாம். நிறைய பேர் கொத்து சட்டி தான் வேணும்னு நினைப்பீங்க, அதுவும் தேவையில்லை. நம்மளுக்கு வந்துட்டு இந்த சட்டி இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக வந்து கடைஞ்சிக்கலாம். ஓகேங்களா காய்ஸ், இந்த சட்டியும் வந்துட்டு கீரை செடி சட்டி, அது வந்து கொள்ளு பருப்பும் கடைஞ்சிக்கலாம், கீரையும் கடைஞ்சிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த சைஸில் வரும்னா, இது கொஞ்சம் குளத்தியாகவும் கொஞ்சம் அகலம் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் சைஸ்லையும் அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும். இதுவும் வேணாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதில் பெரிய சைஸ்லேருந்து சிறிய சைஸ் வரையும் இருக்கும். அப்புறம் நீங்கள் கறிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுத்துக்கலாம், சூப்பராகவே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா காய்ஸ், இது வந்துட்டு சுண்டா சட்டி. ஓகேங்களா, இது வந்து சுண்டா சட்டி. ஓகேங்களா, இது வந்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு ஆகும். இருங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆகும், சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இது வந்து சுண்டா சட்டி தான். இது வந்துட்டு ஸ்மால் சைஸ் தான், உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு வேணுமோ அந்தந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்து தந்துடலாம். இது வந்துட்டு சின்ன சைஸு, இது வந்துட்டு பெரிய சைஸு, இதை விட பெருசாகவும் வேணாலும் இருக்குது. ஓகேங்களா காய்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தயிர் பிறையூத்தி வச்சுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பழைய குழம்புலாம் சுண்டை வச்சு இதில் ஊற்றி வச்சுக்கலாம், அதுக்கும் சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துட்டு இருக்குது, நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சைஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சைஸு. இது இதில் வந்துட்டு நல்லா தயிர் ஊற்றி வச்சுக்கலாம், இது நல்லா தயிர் வச்சுக்கலாம், இது நல்லா இருக்கும் இந்த சட்டி. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு ஸ்மால் சைஸ் சட்டி, இது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள், இது குட்டியாக நல்லா இருக்கும் பாருங்கள். வேணால் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம், நான் வந்துட்டு வீடியோலேயே நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் எந்த இடம்ட்டு. நீங்கள் வேணால் வந்து வாங்கிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா சட்டியுமே நான் வந்துட்டு காமிச்சிருப்பேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சட்டின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப பெரிய சட்டின்னு சொல்லலாம். இது வந்துட்டு மீன் குழம்பு எல்லாமே வந்துட்டு காய்ச்சிக்கலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப நல்லா பெரிய சட்டி, நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா பாருங்கள், இது சூப்பராக இருக்கும் காய்ஸ். வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குருவி சட்டி தான் இது பாருங்கள், வந்துட்டு குருவி சட்டி பாருங்கள். உங்களுக்கு பெரிய சைஸு சின்ன சைஸ் இருக்கும். இது வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் குருவிக்கு வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டு இருக்கும். லவ் பேர்ட்ஸ் குருவிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து சின்ன சுண்டா சட்டி இருக்குல்லையே ஸ்மால் சைஸில், இது வந்துட்டு வந்துட்டு கலசம் பாங்க, இது பேர் வந்துட்டு கலசம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் சுண்டா சட்டி பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு 20-25 தான் இருக்கும், கம்மி தான் வந்துட்டு. ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னா ஒன்றா இதெல்லாம் வந்துட்டு சூளையில் போட்டு சுடலை. இது பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு தான் பாருங்கள், பெரிய விளக்கு. சாமிகளுக்கெல்லாம் சாமிக்கு இதெல்லாம் தீம் போடுவாங்கிறவங்க வந்துட்டு விளக்கு, பெரிய விளக்கு. அதே மாதிரி சின்ன விளக்கும் வந்துட்டு கிடைக்கும். இது வந்து சுண்டா சட்டினால அது வந்துட்டு ஹை பெருசாக நல்லா இருக்கும், ஹை குவாலிட்டியாக. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து தட்டம் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சைஸ் பொறுத்து இருக்குது, தட்டம் வேணாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா பாருங்கள், இது வந்து தட்டம், இதெல்லாம் வந்துட்டு ஒன்றா சுடலை, சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா பாருங்கள் சட்டி காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தொட்டி. பூந்தொட்டி இங்கே வந்துட்டு கிடைக்கும், இப்போ வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணால் நம்ம வந்துட்டு போட்டு வச்சிடலாம் பாருங்கள். இது வந்துட்டு சுண்டாச்சு, இது வந்துட்டு பூந்தொட்டி தான். ஓகேங்களா, இது வந்துட்டு பூந்தொட்டி பாருங்கள், வந்துட்டு பூந்தொட்டி. ஓகேங்களா, வேணுங்கிறோம் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். குட்டி எடுப்பு எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால அதெல்லாம் கொஞ்சம் கம்மி, நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஓகேங்களா காய்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொடவு தான். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஜில்லாக தண்ணி வந்துட்டு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மொடவை வந்துட்டு வாங்கிக்கலாம். இதுவும் கம்மி விலை தான் வரும், 200 அந்த மாதிரிலாம் வந்துடும். நீங்கள் வந்துட்டு வேணால் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க, வந்து வாங்கிக்கோங்க, சூப்பராகவே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, வந்துட்டு மொடாவும் சொல்லுவாங்க, தண்ணி ஊற்றும் குடம் தண்ணி ஊற்றுறது எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு உடம்பு மாதிரிலாம் வேணும் அப்படின்னா இந்த இந்த சைஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம், ஒரு உடம்பு 1.5 கடம் அது வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா,
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாடி மாதிரி, இது வந்துட்டு ஜாடி மாதிரி பாருங்கள், இது வந்து ஜாடி மாதிரி அழகாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு இது அதுக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே தட்டம் காமிச்சாலே அது சரியாகும். இதுக்கு வந்துட்டு இது அது வந்துட்டு ஒரு குமிழ் வச்ச மாதிரி நல்லாயிருக்கும் அந்த தட்டம். அது வந்துட்டு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிடைக்கும். அப்புறம் குட்டி குட்டி விளக்கும் கூட கிடைக்கும், விளக்கும் என்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இருக்காமி கைஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு தான். இது வந்துட்டு ஒரு தீபம் ஒரு ரூபா தான் வந்துட்டு இந்த விளக்கு வந்துட்டு நீங்கள் வேணுங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போகணுன்னா இந்த விளக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்று ஒரு ரூபா தான் வந்துட்டு இந்த விளக்கெல்லாம். ஓகேங்களா, பாருங்கள் விளக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்லாம் அடுப்பு எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இது வந்துட்டு விளக்கு, நீங்கள் வேணால் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா கைஸ், அந்த பூஜை மாதிரி காமிச்சேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் தட்டம் போடுவாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த ஜக்கு மாதிரி பூஜை மாதிரி நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு அந்த பெரிய பண்ண தண்ணி ஊற்றி வைக்கிற மோடான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த தட்டம் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அதை விட இது உங்களுக்கு பெஸ்ட்டு. அந்த பூஜை மாதிரி இருக்கும் நாங்கள் தட்டம் தருவோம், என்ன தட்டம் தருவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேலெல்லாம் செம்பும் வச்சுக்கலாம், அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கீழே தான் வைக்கணும். ஓகேங்களா பாருங்க, இது வந்துட்டு இப்போ தான் செஞ்சு வச்சுருக்கோம், அதனால் வந்துட்டு இது காயலை இந்த சட்டி இப்போ ஸ்டாக் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு சுட்டு பேரும் வேணாலும் தரலாம். பாருங்கள், இது வந்துட்டு மீன் குழம்பு சட்டி. ஓகேங்களா கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.